நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த அனுபவம் தான் முதல்ல வருது, அந்த அனுபவத்துக்கேற்ற அனுபவிப்பவங்கிறவன் அதுக்கப்புறம் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு வகையான நிலைகள் இருக்குது, உயிர் பொருள் ஜடப்பொருள் அப்படின்னு ரெண்டு வகையான நிலைகள் இருக்குது. இதுல வந்து நம்ம அனுபவங்கள் எல்லாமே ஜடத்தன்மையா இருக்குது, அது ஒரு நாளும் உயிர் தன்மை உடைய கர்த்தாவா ஆகவே முடியாது. அதனால அனுபவம் எதுவுமே கர்த்தாவா செயல்பட்டு அனுபவிப்பவனை தனக்குள்ளார அடக்கிக்கவே முடியாது. அனுபவிப்பவன் வந்து இந்த அனுபவத்தால உருவாகி இருந்தா கூட அவனோட மூலத்துல வந்து இந்த அனுபவிப்பவனுக்கு ஒரு உயிர்த்தன்மை இருக்குது, உயிர்த்தன்மை உள்ள பொருளாலதான் ஆகியிருக்கான். இப்ப கனவுல வர அனுபவிப்பவன் வந்து கனவுல வர அனுபவத்தால உருவாக்கப்பட்டிருந்தா கூட அந்த கனவுல வர அனுபவத்தினுடைய உயிர்த்தன்மை வந்து கனவு காண்பவன்கிட்டிருந்து தான் வருது. அவனோட வெளி தோற்றமும் செயல்பாடும் கனவுல ஏற்படுற அனுபவத்தால ஏற்பட்டிருந்தா கூட அவனுடைய ஜீவிய தன்மை, உயிர்த்தன்மை, அந்த சத்தம்சம் இருக்கு பாருங்க, அது வந்து கனவு காண்பவன் கிட்ட இருந்துதான் வந்திருக்குது. நம்மளோட நனவு நிலையில கூட நம்ம அனுபவங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. நம்ம அனுபவங்கள் எல்லாமே அனுபவிப்பவனோட வெளி தோற்றத்துக்கும் செயல்பாட்டுக்கும் காரணமா இருக்குது. இந்த அனுபவிப்பவனுடைய ஜீவிய அம்சத்துக்கு உயிர்த்தன்மைக்கு காரணமா இருக்கிறது எது? அதுதான் நம்மளோட உண்மையான குணமற்ற அறிநிலை, அதாவது அன்குவாலிஃபைடு அவேர்னஸ். அதுதான் அந்த சித் நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த சித்து நிலையும் அனுபவங்கிற ஜட நிலையும் இணைஞ்சுதான் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற சித் ஜட கிரந்தி ஏற்பட்டிருக்குது. சித்தும் ஜடமும் இணைஞ்ச அனுபவிப்பவன் உருவாகி இருக்கான். இதுல இந்த சித் மட்டும்தான் உயிர்த்தன்மை உடையது, அனுபவங்கள் எல்லாமே ஜடத்தன்மை மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த அனுபவிப்பவன் வந்து ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா இருக்கான். உயிர்த்தன்மை இருக்கிற சித் மட்டும்தான் கர்த்தா அல்லது தானா செயல்படுறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது. உண்மையில எல்லா அனுபவத்துக்குமே கர்த்தாவா இருக்கிறது இந்த சித்தம்சம் தான். இந்த சித்தம்சம் வந்து நம்மளோட அனுபவங்களுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதனால அது வந்து ஒருபோதும் இந்த நமக்கு ஏற்படுற அனுபவங்களால கலங்கப்படுறதே கிடையாது. அதனால வந்து நம்ம சித்தம் வந்து சுதந்திரமானது, கட்டுப்பாடு இல்லாது. அதனாலதான் அது வந்து இந்த அனுபவத்திலிருந்து விடுபடுறதுக்கோ இல்லது அனுபவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கோ எந்த அவசியமும் இல்லாம இருக்குது. அப்படின்னா இங்க பிரச்சனை யாருக்குதான் ஏற்பட்டிருக்குது? அனுபவங்கிறது ஒரு உயிர் இல்லாத ஜடமா இருக்குது, அதனால அதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. சித்தம்சமும் பிரச்சனை இல்லாம சுதந்திரமாவே இருக்குது, அதனால இங்க பிரச்சனை இருக்கிறது இந்த சித் ஜட கிரந்தியா இருக்கிற அனுபவிப்பவன் தான். அப்படி இந்த அனுபவிக்கனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன? இப்ப நம்ம கனவுல வந்து நாம ஏத்துக்கிற கதாபாத்திரத்துக்கு வர பிரச்சனை தான் நனவுலையும் இந்த அனுபவிப்பனுக்கு ஏற்படுது. இப்ப நாம கனவுல வந்து நாம ஒரு ஆபத்துல மாட்டிக்கிறதா கனவு காண்றோம், அது வேற கற்பனை தான். இந்த ஆபத்திலிருந்து மீண்டதா கூட கனவு காணலாம், இல்லாட்டி மீற முடியாத ஆபத்துல இருக்கிறதா கூட கனவு காணலாம். உண்மையில ரெண்டுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே கற்பனை தான்.
இப்ப சைபரோட எத்தனை சைபர் வேணாலும் சேர்க்கலாம், இல்ல கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், என்னாலும் பண்ணலாம். மொத்தத்துல ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே சைபரா தான் இருக்கும். அப்படின்னா இப்ப நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? இந்த காண்பவன் எப்படி காணப்படுற பொருளாகி நிக்கிறது, நான் எப்படி அதுவாகி நிக்கிறது, இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்மளுக்கு ரெண்டு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது வந்து தனக்கென எந்த செயலும் இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது வந்து தான் அந்த அனுபவமா நிக்கிறது. இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு உள்ளதா இருக்குது. இதுல தான் எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுனா நமக்கு விளங்குது. ஆனா அந்த ரெண்டாவது பணி வந்து கொஞ்சம் வினோதமா இருக்குது. தான் அதுவாக நிற்றல், தான் அந்த அனுபவமா நிற்றல் அப்படிங்கிறது ஒரு செயல் ஆகிடுது. அப்படி ரெண்டாவது செயலை செய்யறப்ப எதுவும் செய்யாம சும்மா இருத்தல் அப்படிங்கிற முதல் பணி வந்து பாதிக்கப்பட்டிருது. இப்ப மௌனமா இருக்கிறதுனா சரி, ஆனா அந்த மௌனமா இருக்கிறவனே நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி மௌனமாகுமா? இப்ப பிரச்சனை மேலும் கூடி போயிடுது. முதலாவது பணியையும் நிறைவேற்றணும், இரண்டாவதையும் நிறைவேற்றணும். இதுக்கு என்னதான் தீர்வு? நாம என்னதான் செய்யறது? ரெண்டாவது பணியை நிறைவேற்றத்துக்கு நம்ம முயற்சி செஞ்சோம், ஆனா அது பலன் இல்லாதது தெரிஞ்சதுனால அதையும் கைவிட்டுட்டோம். இப்ப திரும்ப முதலாவது பணிக்கு நம்ம இப்ப வருவோம். தனக்கென செயலற்று இருக்கிறதுனா என்ன? செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத நிலைதான் செயலற்ற நிலை. சும்மா இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன்னா அது அர்த்தம் இல்லாம இருக்குது. எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. அதனால இங்க சும்மா இருக்கிறது முக்கியம் இல்ல, எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் முக்கியமானது. இப்ப நாம எதுவுமே செய்யாத நிலையில நாம எங்க இருக்கிறோம்? நம்மள அறியாமலேயே நம்ம சும்மா இருந்துடுறோம். அதனால இப்ப வந்து எதுவுமே செய்யாத நிலை அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிலையா இருக்குது. நாம எதுவும் செய்யாம எப்ப இருக்கிறோம்? எதையாச்சும் செஞ்சுதான் ஆகணும்னா நாம எதையும் செய்யாம இருக்க முடியாது. அதனால நம்மளோட தேவைகள் தான் நம்மளுக்கு செயல்களை கொண்டு வருது. இப்ப நம்மளுக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம எதைத்தான் செய்யணும்? அதனால நம்ம எதுனாச்சும் செய்யறோம், நம்மளுக்கு என்னமோ தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. எதனாச்சும் செஞ்சோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்னமோ தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. அதனால நம்மளுக்கு தேவைகள் இருக்கிறது வரைக்கும் நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். அதனால வந்து நம்ம செயலற்று இருக்கிறது எப்போ அப்படின்னு கேட்கறத விட்டுப்பட்டு, நம்ம தேவைகளற்று இருக்கிறது எப்ப அப்படிங்கிற கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டோம்னா தான் இங்க சரியா இருக்குது. சரி, இப்ப தேவையற்ற நிலை எப்ப ஏற்படுது? இப்ப ஏதாச்சும் ஒரு கவலை நம்மளுக்கு இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்ப அந்த கவலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம். அதனால இந்த விருப்பம் தான் தேவையை உருவாக்குது. நம்மளோட விருப்பங்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த கவலைகளே ஏற்படுது. இப்ப அந்த கவலை தீர்ந்துடணும்னு சொல்லிட்டு அதுவே விருப்பமாகவும் ஆயிடுது. இதுல எந்த விருப்பம் வந்து கவலைக்கெல்லாம் காரணமா இருந்துச்சோ அந்த விருப்பத்தையே கவலையை தீக்கிறதுக்கும் கையில் எடுத்து பார்க்கிறோம். இதனால நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி விளையாட்டு ஆரம்பிச்சிருது. இந்த நான்கிற இயக்கமே விருப்பத்தை அடிப்படையா தான் வச்சுட்டு இருக்குது. ஆனா விருப்பங்கள் தான் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்ப, அதை தவிர அதை அப்படி புரிஞ்சுக்கிறத தவிர வேற செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதையும் சேர்த்தே புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட விருப்பத்தை வச்சே விருப்பம் இல்லாத நிலை வேணும்னு தவறா அணுகிறது தான் இங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறதையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்படி நாம எந்த பாதையில போனாலும் அது தவறானதா இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறப்ப
நாம எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே நின்னுடுறோம், செயலற்று போயிடுறோம். நன்றி, வணக்கம்.